வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரேக் பேசுகிறேன். நிறைய டாபிக் இருக்குது. லாஸ்ட் ஒரு 6 வீடியோ நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வேறு மாதிரி இருக்கும். அதில் எனக்கு இப்போ மாறுங்கள் மாற்றங்கள்னு ஒரு வீடியோ, டைம் ஃபார் சேஞ்ச். ரெண்டாவது கனெக்ட் பண்ணுங்கள், கனெக்ட் டு த சோர்ஸ். அப்புறம் அதிகாலை 4 மணிக்கு எந்திரிக்கணுமா, ரெண்டு வீடியோ. அப்புறம் அன்லிமிடெட் இன்கம், பலவில்லா வருமானம், ரெண்டு. இந்த 6 வீடியோவில் எனக்கு பிடிச்ச வீடியோ என்னென்னா கனெக்ட் டு த சோர்ஸ். சோர்ஸ்னால் என்ன, அதை ஏன் கனெக்ட் பண்ணணும்? இப்போ நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது பணம் வேணுமானா நிறைய பேர் பார்க்குறாங்க, இதே சக்ஸஸ் வேணுமானா கம்மியாக பார்க்குறாங்க. அதை விட கம்மி, பணம் வேணுமானா நிறைய பேர் பார்ப்பாங்க, சக்ஸஸ் முதல்ல நமக்கு அது புரியவே இல்லை. பணம் முக்கியமாக சக்ஸஸ் முக்கியமாக, இப்போ சக்ஸஸில் ஒரு பார்ட்டு தான் பணம், அதுவே நமக்கு தெரியல. இப்போ நமக்கு சந்தோஷம் வேணும், ஹெல்த் வேணும், ரிலேஷன்ஷிப்பில் ஒரு எல்லா விஷயங்களும் வேணும், பணமும் வேணும். இப்போ நான் வந்து மூணு விஷயங்களை பற்றி பேசுகிறேன். மூணு சேலஞ்சஸ் நம்ம முன்னாடி இருக்குது. ஒரு விஷயத்தை பற்றி பேசாதீங்கன்னு சொல்கிறேன், அது பொய் அப்படிங்கிற, அது என்ன, அந்த வார்த்தையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யூஸே பண்ணாதீங்க, தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. அது என்ன அப்படின்னா ப்ராப்ளம், பிரச்சனைகள். பிரச்சனைகள் ஒன்றுமே கிடையவே கிடையாது, பிரச்சனைகள்ன்றதே பொய். அப்போ நமக்கு இருக்கிறது என்ன, நம்மளால் எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலை தான் பிரச்சனை நமக்கு. மேபி காசு இல்லை, ஒரு 1000 ரூபா காசு இல்லை, 10000 ரூபா நமக்கு பிரச்சனை, சரியா? மேபி 10000 வச்சுருக்கும் போது 1000 ரூபா பற்றி எனக்கே யோசிச்சிருக்குமா? அப்போ யோசிச்சதே கிடையாது. அப்போ நம்மளால் இதெல்லாம் கடந்து போயிடும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இதை சேலஞ்சஸ்ன்னு சொல்லுங்கள். இன்னையிலேருந்து உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது சேலஞ்சஸ், மூணு சேலஞ்சஸ் இருக்குது இந்த உலகத்தில். ஒன்று ஹெல்த் சேலஞ்சஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். ரெண்டாவது ரிலேஷன்ஷிப் சேலஞ்சஸ், மூணாவது ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ். ஆனால் நமக்கு தெரியறது, கண்ணுக்கு பெருசாக தெரியறது இந்த மூணாவது ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நிறைய பணம் இருக்கும், ரிலேஷன்ஷிப் இருக்காது, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்ரூட்ஃபுல்னஸ் இருக்காது. அடுத்தது நிறைய பணம் இருக்கும், ஹெல்த் இருக்காது, அப்புறம் எதுக்கு அது பணம், ஒன்றுமே தேவையில்லை. அப்போ மூணுமே வேணும். அப்போ எனக்கு எல்லாம் மூணுமே வேணும், 33 33 33. அப்போ என்ன நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு நமக்கு ஹெல்த் வேணும், ஹெல்த்து சேலஞ்சஸ் முன்னாடி இருக்குது. ரெண்டாவது ரிலேஷன்ஷிப் சேலஞ்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாம் சம்பாதிச்சோம், ஒய்ஃபு நம்மளோட நிம்மதியாக இல்லை, அப்பா அம்மாவோட நிம்மதியாக இல்லை, நம்ம நண்பர்களோட உறவினர்களோட நம்மளோட அண்ணன் தம்பிகளோட எது என்ன வாழ்க்கை அது இது. ஓகே, மூணாவது தான் பணம், ரைட்டு. இந்த பணம் இல்லைனா அது ரெண்டுமே இல்லை, ஹெல்த்தும் இருக்காது, ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது. அது எனக்கு நல்லா தெரியும், பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பணத்தை கொண்டு வரதுக்கான விஷயங்கள் நம்ம பண்ணும்போது பிஸ்னஸ் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. மேபி ஒரு பிஸ்னஸ் கோச் என்ன எதிர்பார்க்குறேன்னா, பணம் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தாங்க. சரி, பெரிய கேள்வி நிறைய வரும். யாராவது லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி வர்ற கேள்விகள் ரொம்ப ரொம்ப கம்மி எனக்கு வர்றது. என்ன வரும்னா, இப்போ அதை நான் வேறு மாதிரி கொண்டு போகிறேன். அந்த கோல்டன் அவர் கான்செப்ட் கொண்டு வர வந்ததே அதுக்காக தான். நிறைய பேர் எனக்கு இருந்தால் பார்ட் டைம் ஜாப், பார்ட் டைம் பிஸ்னஸ், என்கிட்ட ஜாப் பற்றி கேட்குறது எல்லாருக்கும் எனக்கு பற்றி தெரிஞ்சிருச்சு, டென்ஷன் ஆகிடும்னு சொல்லி. பார்ட் டைம் பிஸ்னஸ்ஸு. ரெண்டாவது பிஸ்னஸில் எப்படி சார் சக்ஸஸ் பண்ணுறது, ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணுறா லாஸ் ஆகிடுச்சு, கடனை பற்றி பேசு, இந்த மாதிரி விஷயங்கள். பட் நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் ஜெயிக்கணும். நீ ஹெல்த் இஷ்யூஸில் ஜெயிக்கணும், அப்புறம் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸில் ஜெயிக்கணும், ப்ளஸ் பணம் இஷ்யூஸில் ஜெயிக்கணும் அப்படின்னாலே நமக்கு தேவை என்ன அப்படின்னா, மைண்ட் செட். நம்ம மைண்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் ஜெயிக்க முடியும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், மைண்டில் பணத்தை வர வைக்கிறதுக்கான விஷயங்கள் என்ன, இந்த பிரபஞ்சத்திட்ட என்ன கேட்கணும். இப்போ 4 to 4:20 நம்ம கோல்டன் அவரில் செல்ஃப் அஃபர்மேஷன் பண்ணுறோம். அஃபர்மேஷன்னா சுய பிரகடனம், செல்ஃப்னா சுய பிரகடனம். நமக்கு மனசுக்கு நம்மளே கட்டளையிட்டுக் கொள்கிறோம். 4 to 4:20 என்ன பண்ணுவோம். நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு சில டிப்ஸ் சொல்கிறேன். பிரபஞ்சம்னா என்ன, பிரபஞ்சத்திலிருந்து நம்ம நினைக்கிறத கிடைக்க வைக்கிறது எப்படி, இது கண்டிப்பாக கிடைக்கும். பிரபஞ்சம்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது, யூனிவர்ஸ்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது, அது நம்ம கூட தான் இருக்குது, நம்ம கூட வழி நடத்துது. அது என்னன்றதை முதல்ல தெளிவு இருக்கணும். இந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் நிறைய பாருங்கள். இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சக்ஸஸ் வரும். அதை விட்டு பணம் ஓகே, பணம் வேணுமான்ற வீடியோ ரொம்ப முக்கியம், வெல்த் வேணுமா, டைம் இதெல்லாமே முக்கியம். அதை விட முக்கியம் நான் சொல்கிறது, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த யூனிவர்ஸ். இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா, மைண்ட் செட் டு கனெக்ட் வித் த யூனிவர்ஸ் அப்படின்னும் போது இதை கற்றுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு தேவையான பணம் ஆட்டோமேட்டிக்காக வரும். நான் சொல்கிற மாதிரி தான், பிரபஞ்சம் கொட்டித்தர காத்திருக்கு. ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும், ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து கான்ஷியஸ்னஸாக இருக்கணும், கான்ஷியஸாக இருக்கணும், ஒவ்வொரு விஷயங்களும் கான்ஷியஸாக இருக்கணும். ஏன், இப்போ நம்ம கடவுள்கிட்ட, இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், பா பயங்கரம் பெரிய லிஸ்ட்டு, பிள்ளையாரில் ஆரம்பித்து சுற்றிட்டு வரும்போது பாவம் சாமியாக சுற்றி போயிடும். அந்த அளவுக்கு நம்மள்ட்ட நம்ம லிஸ்ட்டு இருக்குது. நம்மள்ட்ட விட்டுருங்க அவர், பாவம் அவருக்கு 1000 பிரச்சனை, 1,00,000 கோடி பிரச்சனை, அவரை விட்டுருங்க, பாவம் சாமி. நமக்கு உள்ள நமக்கு ஒரு மைண்ட் செட் தலை இருக்குது, சரியா? அதுக்கிட்ட கேளுங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், காலையில் உட்காந்து நம்ம செல்ஃப் அஃபர்மேஷன் சொல்லும் போது, மெடிடேஷனில் உட்காரும்போது எல்லாமே நமக்கு வரும். இனி நம்ம சேலஞ்சஸ் நம்மளே பார்த்துப்போம். அவரை டிஸ்டர்ப் பண்ண, அவரை ஃப்ரீயாக விடுங்க, சாமி ரிலாக்ஸாக இருக்கட்டும், அவர் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். இல்லை, அது எப்படி பார்க்குறது, யூனிவர்ஸ்ட்டை என்ன கேட்குறது, என்ன நம்ம கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கான்ஷியஸாக இருக்கணும். என்ன அப்படின்னா, நான் இந்த வேர்டை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன், பி கிளியர். கிளியர்னா என்ன, என்ன நீங்கள் கேட்க போகிறீங்க இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ்ட்டை என்ன கேட்க போகும். 4 to 4:20 அஃபர்மேஷனில் உட்காடுறீங்க, என்ன கேட்க போகிறீங்க, என்ன உங்களுக்கு வேணும்,
நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை பிரபஞ்சம் கொடுக்கும். அப்போ இங்கேருந்து போகுது, அது நமக்கு திருப்பி ரிசீவ் ஆகுது, திருப்பி நம்ம கேட்டது நமக்கு கிடைக்குது. இந்த யூனிவர்ஸ்ன்றது நம்ம அப்பா அம்மா மாதிரி, சரியா? அவங்க அதோட லவ் வேறு, அன்கண்டிஷனல் லவ் அது. அது நம்ம என்ன கேட்டாலும் தரும், நியாயமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், யாரையும் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும். அந்த லவ்வே ஆசம் லவ். நமக்கு என்ன வேணும்னு கேட்க தெரியலனா என்ன கிடைக்கும் நமக்கு? நம்ம மேனிஃபெஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோமோ அது முன்னாடி நம்மளோட டிரைவிங் மாதிரி தான், ஜிக்ஸாக் டிரைவிங். நம்ம லெஃப்ட்டில் போகிறோமா ரைட்டில் போகிறோமா, என்ன இண்டிகேட்டர் போடாமல் போன போகிறோம், பின்னாடி இருக்கும் பயந்துருவோம். அது மாதிரி நம்ம யூனிவர்ஸே போட்டு குழப்பிறது. நமக்கு என்ன தேவை? கோல்டன் ஹவர்ன்றது 20 நிமிஷம். அந்த 20 நிமிஷத்தில் என்ன கேட்க போகிறோம் யூனிவர்ஸ்ட்டு எனக்கு, அதை முதல்ல தெளிவாக பண்ண, செட் யுவர் இன்டென்ஷன். இதை தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள், இந்த ஒரே ஒரு கீயை வச்சுக்கிங்க, செட் யுவர் இன்டென்ஷன். இந்த இன்டென்ஷனை தெளிவாக இருங்க, நமக்கு என்ன வேணுன்றத தெளிவாக கேளுங்க. எனக்கு இதுதான் வேணும், இவ்வளோ நாளைக்குள்ளே வேணும், அதை தான் நான் சொல்கிறேன். இந்த 1 ஹவர் கான்செப்ட், 4 to 5 ஆசம் கான்செப்ட். இதில் டவுட்லாம் படாதீங்க. டவுட் பண்ணால் என்ன பண்ண போகிறீங்க? அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டவுட் பண்ணாலும் கவலை கிடையாது. காலை 4 மணிக்கு எழுந்திரிச்சி 5 மணிக்கு உட்காருங்க, ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த் சரியாகும். 5 மணிக்கு எழுந்திரிச்சி வாக்கிங் போங்க, ஜாக்கிங் போங்க, ஏதோ ஒரு ஜிம்முக்கு போங்க, ஏதாவது மாற்றம் நடக்கும். 4 மணிக்கு தூங்காதீங்க, ரைட்டா? அப்போ இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர விஷயம் என்னென்னா, பிரபஞ்சத்திட்ட நம்ம கேட்டது எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல செட் யுவர் இன்டென்ஷன். முதல்ல உங்களுக்கு என்ன வேண்டதை தெளிவாக இருங்க, அதை கேளுங்க. அதை எத்தனை மணிக்கு கேட்கணும் அதை முடிவு பண்ணுங்கள். அதை கொண்டு வாங்க செல்ஃப் அஃபர்மேஷனில். இது உண்மையாக போய் அதெல்லாம் தாண்டிட்டோம் நம்ம, அதெல்லாம் உண்மையாக நிறைய பேர் நீங்கள் மாறிட்டு இருக்காங்க, மாற்றப்பட்டு இருக்கோம் நம்ம, சரியா? அதனால் செட் யுவர் இன்டென்ஷன் நீங்கள் நான் சொல்கிற முதல் டிப்ஸு. நான் இன்னும் வந்து 5 விஷயங்கள் இருக்குது. இது பணத்தை எப்படி புல் பண்ணுறது? முதல்ல பணத்தை பீப்புள் புல்லர், அதாவது மணி புல்லர், பணம் நம்மளை நோக்கி வரணும் அப்படின்னா பீப்புள் புல்லராக மாறணும். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, பிரபஞ்சத்தில் என்ன கேட்கணும், செட் யுவர் இன்டென்ஷன். முதல்ல நமக்கு என்ன தேவைன்றதை தெளிவாக கேளுங்க, அதை பிரபஞ்சம் தரும். திருப்பி சொல்கிறேன் நண்பர்களே, பிரபஞ்சம் கொட்டித்தர காத்திருக்கு. தெளிவாக இருங்க, தெளிவாக கேளுங்க, அது எல்லாமே கொடுக்கும். சி ஆன் டாப்.